ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தற்போது பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் 56வது நாள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இனி எபிசோட் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்லாவே இல்லை அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து இன்றைக்கி எபிசோடில் நடக்கவே இல்லை. எபிசோடை ஓப்பன் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருட்டு ரூம் மாரி காட்டுறாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து ஒரு அறிவு பண்ணி கொடுக்குறாரு. சில தவிர்க்க முடியாத காரணங்களாலேயும் பிக் பாஸ் ரூல்ஸை மீறினதுக்காகவும் மதுமிதாவை வந்து இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேற்றுறோம், அதாவது டெர்மினேட் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கமல் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இன்ட்ரோ கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, வாங்க மதுமிதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மதுமிதா கையில் பார்த்தீங்கன்னா கட்டு போட்டிருக்காங்க, அதாவது சூசைட் அட்டம்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க போல. அதுக்கப்புறமா கமல் என்ன பண்ணுறாருன்னா மதுமிதா வந்து அந்தளவுக்கு கன்சோல் பண்ணுறாரு, நீங்கள் எடுத்த முடிவு வந்து தவறு, நீங்கள் தான் ஜெயிக்க வேண்டியதாக இருந்துச்சு, நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கன்சோல் பண்ண பார்க்குறாரு. ஆனால் மதுமிதா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட இதை தூண்டிட்டாங்க சார், எங்களால் முடியல, அதனால தான் நான் அதுமாரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் சொல்கிறாரு, இது ஆர்கியூமெண்ட் கிடையாது, உங்கள் மேலே உள்ள அக்கறை தான், நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்தது வந்து தவறான முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுமிதா வந்து ஒத்துக்கிற மாதிரியே இல்லை, அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் என்ன சொன்னார்னா, ஓகே பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் வந்து கூல் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகம் டிவி வழியாக அகத்துக்குள்ளே இருக்கவங்களாம் பார்க்கலாமா பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே மதுமிதா என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரினா அகம் டிவி வழியாக அகத்துக்குள்ளே போகிறாங்க, அங்கே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்போ உடனே மதுமிதா சொல்கிறாங்க, நான் வந்து சேரன் சார்டையும் கஸ்தூரி சாரையும் தவிர இது யார் முகத்தையும் பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சேரன் சொல்கிறாரு, மதுமிதா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கஸ்தூரியும் வந்து கேட்குறாங்க, மதுமிதா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சேரன் சார் சொல்கிறது, மதுமிதா என்ன இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவு வந்து மிகப்பெரிய தவறு, இது ஒரு தவறான உதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க. இது முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஹவுஸ்மேட்ஸில் கமல் கேட்குறாரு, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது வனிதா அந்த நேரம் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கமல் ரொம்பவே டென்ஷனாக என்ன பண்ணுறாருனா, உங்கள்கிட்ட இந்த பதிலை நான் எதிர்பார்க்கல, நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அவங்கள கலாய்ச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுமிதா வந்து கமல் வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அனுப்பின பிறகு வெள்ளிக்கிழமை எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் இதுக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, அப்படி என்ன சண்டை நடந்துச்சு மதுமிதாவுக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கும், அவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கணும், அதை பற்றி ஏதாவது காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருக்கும் கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டும்தான். ஃப்ரைடே எபிசோடில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஒரு டான்ஸ் ஆடி வேக்க பார்க்குறாங்க. அது முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா, நேரம் வந்து 4:55 டேரெக்டாக போயிடுறாரு. அதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் நடந்ததை எதையுமே காட்டாமல் டேரெக்டாக டாஸ்க்கு போயிடுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஒரு சாக்லேட் டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. அந்த டாஸ்க்கை வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் விளையாடுறாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலம்புற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வேக்கப் ஆகும்போதே மதுமிதாவை காட்டவே இல்லை, அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்லேயும் அவங்களை காட்டவே இல்லை. ஸோ எப்போதாண்டா காட்ட போகிறீங்க, அது என்னடாண்டா சண்டை அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். வேறு எதுவும் ஃப்ரைடே எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கவே இல்லை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கமலோட இதை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் வந்து ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமும் கூட சரி கமல் வந்துட்டாரு, இதுக்கப்புறமாவது மதுமிதாவை பற்றி ஏதாவது கேட்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் அப்பையும் கமல் வந்து இனி எபிசோடை பொறுத்த வரைக்கும் மதுமிதாவை பற்றி எந்த கேள்வியுமே கேட்கவே இல்லை. எடுத்த உடனே என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிக்கு முகேனுக்கு நடந்த அந்த சண்டையிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, என்ன உங்களுக்குள்ள சண்டை, அதான் எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு, திரும்பி ஏன் அதை ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சண்டையை தான் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் வனிதாவை கேட்கிறாரு, அதோட ஊத்து வந்து எங்க ஆரம்பிச்சது, அது யாரால ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்கும்போது, வனிதா தான் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டாங்க அப்படின்னு. பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, வனிதாவுக்கு அகேன்ஸ்டா வந்து கைதட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, வனிதா எப்ப பேச வரும்போதும் கத்தி கத்தி அவங்களை பேச விடாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப காமெடியாவும் ஃபன்னியாவும் தான் இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கமல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அபிராமிக்கு ஒரு சில அறிவுரைகள் வழங்குறாரு, வரிகளை வழங்கிட்டு, உங்களை வந்து நான் பார்த்து அபி இல்லை, நீங்க இந்த மாதிரி இருக்காதீங்க, மக்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்களா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிவுரைகள் கொடுக்குறாரு. அபிராமிக்கு முடிஞ்ச பிறகு கமல் என்ன பண்ணுறாருன்னா, கஸ்தூரி கிட்ட போறாரு. கஸ்தூரி அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க ஏதோ புரியாத மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்போ கூட ஏதாவது மதுமிதாவை பற்றி கேள்வி கேட்பாங்க, மதுமிதாவை பற்றி பேசுவாங்க, எதனால இந்த சண்டைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் வீட்டில் உள்ள யாருமே வந்து மதுமிதாவை பற்றி வாயை திறக்கவே இல்லை, என் கமல் கூட இன்க்ளூட் அவங்க திறக்கவே இல்லை. கஸ்தூரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கமல் என்ன சொல்கிறாருன்னா, நாமினேஷன் டைமில் வரும்போது மட்டும் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கிறதுல ஏன் உங்களுக்கு இவ்வளோ தயக்கம் ஏற்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் கஸ்தூரி என்ன சொல்கிறாங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, ஆனால் சேரன் கூட யாரை சொல்லியிருந்தாருன்னா லாஸ்ட்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை பார்க்காம இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறத உனக்கு எடுத்துகிட்டு அபிராமி ஏன் டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் என்னோட கொஸ்டின் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்காக கவினை ரொம்பவே அவர் வச்சு செஞ்சாரு அப்படின்னு கூட சொல்லலாம். சாண்டியும் இன்க்ளூட் அவர் வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். இதுக்கப்புறம் வேற எதுவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கவே இல்லை. இன்னும் எபிசோடை பொறுத்தவரைக்கும் கமலால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மதுமிதா பிரச்சனையை பேசாமல் பூசி மொழிகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிவேளை மதுமிதாவை பற்றி பேசினாலோ அந்த ஃபுட்டேஜஸை போட்டால் கூட உள்ள கண்டஸ்டன்ஸுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும், மக்களால் வந்து வெறுப்பு வந்துடும், பிக் பாஸ் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போடாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் இந்த எபிசோட் முடியும் போதோ அல்லது போகும்போதோ கமல் என்ன சொன்னார்னா, மதுமிதா போயிட்டாங்க, அதுக்காக எவிக்ஷன் இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க, நாளைக்கு கண்டிப்பாக எவிக்ஷன் உண்டு அப்படின்னு சொன்னார். அதோட மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளை வந்து நாளைக்கு நம்ம பேசுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருவேளை மதுமிதா பிரச்சனையை நாளை கண்டிப்பாக பேசுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் ஆடியன்ஸ்லாம் இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை அன்சீனில் வந்து மதுமிதாவோட அந்த ஃபுட்டேஜஸ் அவங்க சூசைட் அட்டம் பண்ணதை போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த எபிசோடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, இன்னுமே கமல் வந்து காரசாரமாக கேள்வி கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நம்ம சேனலுக்கு மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.